ஹமாஸ் அமைப்பு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை அந்த நாடு அழிக்கப்படும் வரையிலும் அது மீண்டும் மீண்டும் தொடரும் என்று ஹமாஸின் அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய துணியில் சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலிற்கு எங்கள் நிலத்தில் இடமில்லை என்று தெரிவித்தவர், போராளி குழுவின் முடிவெடுக்கும் அரசியல் பணியகத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய காசி ஹமாத் என்றவர் அக்டோபர் 23 லெபனான் தொலைக்காட்சி நேர்காணலின் பொழுது எச்சரிக்கை விடுத்திருந்தார். அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலை ஆபரேஷன் அல் அக்ஸா ஃபிளட் என்று ஹமாஸ் குறிப்பிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அல் அக்ஸா ஃபிளட் முதல் முறையாகும், இரண்டாவது மூன்றாவது நான்காவது முறையும் இருக்கும், ஏனென்றால் எங்களிடம் உறுதியும் போராடும் திறன்களும் இருக்கின்றன என்று ஹமாத் கூறியிருந்தார். அதோடு ஹமாஸ் எந்த விலையை கொடுக்கவும் தயாராக இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். நாங்கள் தியாகிகளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறோம், தியாகிகளை தியாகம் செய்வதில் பெருமை கொள்கிறோம் என்று ஹமாத் மேலும் கூறியிருந்தார். இஸ்ரேலுக்கு எங்கள் நிலத்தில் இடமில்லை, அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு பாதுகாப்பு, ராணுவம் மற்றும் அரசியல் பேரழிவை ஏற்படுத்துவதால் அந்த நாட்டை நாம் அகற்ற வேண்டும், மேலும் அது முடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஹமாத் மேலும் கூறுகையில் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இதனை முழு பலத்துடன் கூற நாங்கள் விற்கப்படவில்லை, நாங்கள் இஸ்ரேலிற்கு பாடம் கற்பிக்க வேண்டும், இதனை மீண்டும் மீண்டும் செய்வோம், இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல் நியாயமானது என்று வலியுறுத்திய ஹமாத், இஸ்ரேலின் இருப்புதான் அந்த வலி, ரத்தம் மற்றும் கண்ணீர் அனைத்தையும் ஏற்படுத்துகிறது என்றும் தொடர்ந்திருந்தார். நாங்கள் ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள், எனவே நாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு யாரும் நம்மை குறை கூறக்கூடாது, அக்டோபர் 7 அக்டோபர் 10 ஆகிய தேதிகளில் நாங்கள் செய்த அனைத்தும் நியாயமானதுதான் என்று அவர் கூறியிருக்கிறார். முன்னதாக இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு புதன்கிழமை காசாவின் மிகப்பெரிய அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய குண்டுவீச்சில் 3 வெளிநாட்டு கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் உட்பட 7 பணைய கைதிகள் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனத்தை தளமாக கொண்ட ஹமாஸ் போராளிகள் கூறியிருக்கக்கூடிய நிலையில், வலி இருப்பினும் வெற்றி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று உறுதிபட அறிவித்திருந்தார் அவர்.